மூணாவது விதிமுறை என்னென்னா, நம்ம சில செயல்களை செய்யணும்னுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அதை செய்யணும்னு நினைப்போம், கொஞ்ச நேரம் அந்த வேலையை செய்ய வேண்டாம்னு நினைப்போம். இப்போ நம்ம செய்யணும்னுட்டு கொஞ்சம் நேரம் நினைப்போம், செய்ய வேண்டாம் அப்படி மாறி மாறி ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்போம், கடைசியில் வேலையே செய்ய மாட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு இதுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது இப்படி அந்த ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அப்போ இந்த ஒரு மூணு விதமான முடிவுகள் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். ஏதாவது ஒரு மூணு விதமான முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் மூணில் ஏதாவது ஒன்று, உதாரணமாக என்னு சொன்னால் ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம். அப்போ செய்யணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னு சொன்னால், செய்யணும்னு முடிவு எடுத்த பிறகும் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாங்கிற எண்ணம் மனசில் ஏற்றுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னு சொன்னால் செய்ய வேண்டாங்கிற ஒரு எண்ணங்களெல்லாம் நிராகரிச்சிருங்க. அது வந்துட்டு தான் இருக்கும், மனசு இன்னொரு மனசு சொல்லிட்டு தான் இருக்கும், வேண்டாம் எந்த வேலையை விட்டுரும் வேலையை விட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதை நிராகரிச்சிருங்க. சில நேரங்கள் என்ன சொன்னால், ஒரு வேலையை செய்ய வேண்டானே முடிவு எடுத்துருவீங்க, அப்படி வேலை அப்படி முடிவு எடுத்துருங்க. செய்ய வேண்டானே முடிவு எடுத்த பிறகு செய்யணும் செய்யணும்னு சொல்லி ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அந்த மனசை நீங்கள் நிராகரிச்சிருங்க. செய்யணும்னு சொல்கிற மனசு நிராகரிச்சிருங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, செய்யணும்னு முடிவு எடுங்க அல்லது செய்ய வேண்டானு முடிவு எடுங்க. முடிவு எடுத்துட்டு அடுத்த மனசை நிராகரிச்சிருங்க. சப்போஸ் சில நேரங்களில் வந்து ரெண்டு முடிவுமே சாத்தியம் இல்லாமல் இருக்கும். செய்யணுங்கிற முடிவும் சாத்தியம் கரெக்டாக இருக்காது, செய்ய வேண்டான்னுட்டும் விட முடியாது, ரெண்டுமே நியாயமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டில் எதை ஒன்று செலக்ட் பண்ணுறதுங்கிற முடிவுக்கே வர முடியாது. செய்யணுங்கிற முடிவும் நியாயமானதாக இருக்கும், செய்ய வேண்டாங்கிற முடிவும் நியாயமானதாக இருக்கும். இப்போ என்ன முடிவு எடுக்கணுன்ட்டு யோசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல என்னன்னு சொன்னால், ஒரு 10 நாளைக்கு இந்த மேட்ரை அப்படியே பெண்டிங்கில் வைக்கணும்னு மூணாவது முடிவு எடுத்துறேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறுபரிசீலனை பண்ணிக்கிடுவோம். இப்போதைக்கு அப்போ நீங்கள் பத்து நாளைக்கு பெண்டிங்கில் வைக்கிறேன்னு சொன்ன பிறகும் செய்யணும்னு ஒரு மனசு சொல்லிகிட்டு இருக்கோம், செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது ரெண்டையுமே நிராகரிச்சிருங்க. இப்போ இந்த மூணு முடிவுகளை ஏதாவது முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படாது. இவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது, சின்னவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, அவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் ப்ராப்ளம், நண்பர்களிடையில் ப்ராப்ளம், பெற்றோருடைய கண்டிப்புனால அவங்க பாதிப்படைகிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வயசு குழந்தைங்களே வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அவ்வளோ மனப்போராட்டத்தில் இருக்காங்க. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், பயம், எதிர்கால பயம், வருத்தம், இப்படி வந்து பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 2 நாள் முகாம் ஒன்று நடத்துகிறோம். SDD, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் முகாம் நடத்துகிறோம். இது டோட்டலாக ஃப்ரீ, அவங்க எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இது வந்து 11 மற்றும் 12 சனி ஞாயிறு 2 நாள் நடக்குது. இதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும். மாணவ மாணவிகள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். இங்கே தங்குற வசதி இருக்குது, இங்கே உணவும் நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு விரும்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். பெற்றோரும் கூட வந்து கலந்துக்கலாம். அவங்க கூட பெற்றோருக்கு மட்டும் மினிமமாக ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறோம், மற்றபடி மாணவ மாணவிகள் அனைவருக்குமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் நம்மை அறிவோம் அப்படின்னு ஒரு புதிய நூல் நம்ம வெளியிடுறோம். இது வந்து மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்காக ஐஎழுதிய புதிய நூல். இந்த நூலும் வந்து கலந்துக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஒன்று கொடுக்குறோம். அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.